கிரைஸ்தலாட் சில்ட்ரன் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ கூட ஒரு லாக்டவுனுக்குள்ளே இருந்தாங்க அதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம் என்ன லாக்டவுன் அது நாற்பது நாள் வனாந்தரத்தில் தனிமையில் இருந்த லாக்டவுன் அவங்க அந்த நாற்பது நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இருந்தாங்க பிதாட்ட இருந்து எல்லா வல்லமையும் பெற்றுக்கொள்வதுக்கு தனியை தயார்படுத்திகிட்டு இருந்தாங்க அது நிறைவேறும் காலகட்டத்தில் சோதனைகள் ஏற்பட்டது பிசாசின் மூலமாக மூன்று சோதனைகள் அந்த மூன்று சோதனைகளை எப்படி ஆண்டவர் மேற்கொண்டார்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூன்று சோதனைகள் என்னென்னா மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூன்று சோதனைகள் தான் இந்த மூன்று சோதனைகளில் முதலாவது சோதனை எப்படி வந்ததுன்னா பிசாசு சொல்கிறான் ஏசப்பாட்டை இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஏசப்பாக்கு ரொம்ப பசி ஏற்பட்டது இல்லையா ஏன்னா அவங்க வந்து வனாந்திரத்தில் தனிமையில் இருந்தாங்க அதனால் ரொம்ப பசி ஏற்பட்டது சாப்பிடாமல் இருந்தனால அப்போ கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை வந்து ஏன்னா வல்லமையை நிறையா பெற்றிருக்கிறதுனால அதை மாற்றி தனக்கு வி விருப்பமானபடி மாற்றிக்கொள்ளலான்னு நினச்சாங்க இப்படி தான் நிறையா நேரம் நம்மளுக்கு கூட வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னாடி என்ன பார்க்குறோமோ நமக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் செய்யலான்னு நினச்சிடறோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாம் தகுதியாக இராது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து டிசைட் பண்ணணும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரமே நம்ம கையில் கிடைக்கப்பட்ட காரியங்களை வச்சு நம்ம செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குன்னா அந்த செல்ஃபோனை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னா இல்லை ஆண்டவருடைய பாட்டு கேட்க யூஸ் பண்ணுறேன்னா இல்லை சும்மா கேம்ஸ்க்கே யூஸ் பண்ணுறேன்னா எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறத கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம டிசைட் பண்ணணும் சரியா மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு வசனம் சொல்லுது அதனால நமக்கு வந்து செல்ஃபோனோ சாப்பாடோ எதுவுமே பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது எது ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்களின் இச்சை கண்களின் இச்சைன்றப்ப அந்த பிசாசு என்ன செய்கிறான் ஒரு பெரிய தேவாலயத்து மேலே ஆண்டவரை கொண்டு போய் நிற்பாட்டி இங்கேருந்து குதிங்க தேவதூதர்கள் வந்து உங்கள் கால் கல்லில் இடாதபடிக்கு காத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அழகா சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருப்பாயாகனு சொல்கிறார் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி செஞ்சால் ஆண்டவர்க் பிடிக்குமா அப்படி செஞ்சால் ஆண்டவர்க் பிடிக்குமா நான் இப்படி செய்கிறத ஆண்டவர் அங்கீகரிப்பாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் மூன்றாவதாக பிசாசு என்ன செய்கிறான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ ஒரு மலை மேலே கொண்டு போய் நிப்பாட்டி உலகத்தின் எல்லா சந்தோஷம் அங்கே இருக்கிற நிறைய ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி என்னை தாழை விழுந்து பணிஞ்சிருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துடுவேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு அடி பிசாசுக்கு அடிமையாக உலகம் இருக்கு இல்லையா தப்பான காரியத்தை உலகம் செய்யுது இல்லையா நீங்கள் என்னை பணிஞ்சிட்டிங்கன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறான் ஆனால் கிரியேட்டர் யார் ஏசு கிறிஸ்து இல்லையா அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணி பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லி அவனை விரட்டி ஜெயம் பெற்றார் இல்லை நம்மளும் கூட என்ன செய்யக்கூடாது ஷார்ட் கட்டில் எந்த ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கக்கூடாது காப்பி அடிச்சிடலாம் பிட் அடிச்சிடலாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் எதுனாலும் ஆண்டவருக்கு பயந்து ஜோம் பண்ணி கர்த்தட்டந்து வல்லமையை வாங்கிட்டு தான் ஒரு சக்ஸஸ் நம்ம லைஃப்பில் நடக்கணுமே தவிர குறுக்கு வழியில் எந்த சக்சஸும் நமக்கு நடந்தால் அது ஆசிர்வாதமாகவே இருக்காது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது தைரியமாக அப்பாலே போ தானே அப்படின்னு சொல்ல நம்ம பழகிக்கணும் சரியா சில்ட்ரன் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மூன்று சோதனைகளை எப்படி மேற்கொண்டாங்க அவங்க அவங்களோட பிதாவுக்கு பிதாவை நம்பினாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அவங்களுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணி அர்ப்பணிச்சாங்க வேத வசனங்களை காட்டி உலகத்தை ஜெயிச்சாங்க அது போல நம்மளும் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிசாசை மேற்கொண்டு உலகத்தில் ஜெயமான வாழ்க்கை வாழணும் ஓகே சில்ட்ரன் காட் பிளெஸ் யூ அன்புள்ள ஏசப்பா எங்கள் குட்டி பிள்ளைங்க உங்களுடைய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின்னே நாம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தாப்பனே அமேன்